பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக லண்டன் சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லண்டன் பௌத்த விகாரில் நடைபெற்ற தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டார். லண்டன் பௌத்த விகாரையின் விகாராதிபதி மோகுட சீல விமல தேரரினால் ஜனாதிபதிக்கு ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. பின்னர் ஜனாதிபதி அங்கு வழிபாடுகளில் ஈடுபட்டார். இன்றிலிருந்து எதிர்வரும் 21ஆம் தேதி வரை பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு இடம்பெறவுள்ளது. பொது எதிர்காலத்தை நோக்கி எனும் துணைப்பொருளில் இம்முறை மாநாடு இடம்பெறவுள்ளது. சுகாதாரம், பாதுகாப்பு, நிதி மற்றும் நிலையான அபிவிருத்தி போன்ற விடயங்களை இலக்காக கொண்டு அதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இம்முறை விசேட அவதானம் செலுத்தப்படவுள்ளது. மாநாட்டில் கலந்து கொள்ளும் ஜனாதிபதி எதிர்வரும் 21ஆம் தேதி வரை பிரித்தானியாவில் தங்கியிருப்பார். இதன்போது பிரித்தானிய பிரதமர் தெரேசாமி உள்ளிட்ட அரசு தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். பொதுநலவாய மாநாட்டினை முன்னிட்டு இடம்பெறவுள்ள வர்த்தக மாநாட்டிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ளவுள்ளார். இதன்போது நிலையான அபிவிருத்திக்கான இலக்கினை அடைவது தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உரையாற்ற உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன் பின்னர் பொதுநலவாய விளையாட்டு மாநாட்டிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். அத்துடன் பிரித்தானிய மகாராணியின் 92வது பிறந்த தின நிகழ்வுகளிலும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது.